ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து தாய் மசாஜ். இது ஒரு ஹிந்தி படம், நம்ம முன்னாபையா நடிச்சிருப்பார். ஓகே, கதை என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு அப்பா ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து ஊரை விட்டே தாண்டதில்லை, பப்பி குட்டி பையன் அப்படின்னு சொல்லுவது நம்ம பையடா, அந்த ஊரில் ரயில்வே ஜாங்க அவ்வளோ நல்ல பையன்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. திருப்புன்னு பார்த்தா ஒரு பாஸ்போர்ட் வந்து ஃபோட்டோ கிளியர் கிடைக்குது. அந்த பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்காக் விசா இருக்குது, பேங்காக்ல ஒரு பொண்ணோட எடுத்த ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. டே அப்பா, 6 மாதம் முன்னாடி எங்கடா போனேன், 6 மாதம் முன்னாடி எங்கடா போனேன், இது ஏதுடா அந்த ஃபோட்டோனா, யார்ரான்னு கேட்கும்போது ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிறான். பட் அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார், உண்மையிலே அவர் யார், அவர் பேங்காக் எதுக்கு போனார், ஒன்ஸ் அப்பான் டைம் தான் லிவ்ட் அ கோஸ்டா. நார்மலான ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் ஒரு வயசான கிழங்க. அவன் வாழ்க்கையில் எதுவுமே பார்க்காதப்ப வந்து ஒரு பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது, போய் பார்க்கலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இது சுற்று சூழ்நிலைகள்னால கூட நம்ம முன்னாபையா ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கதை. ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஒரு ட்ராவலான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு இப்படி நம்ம போகலாமே, நம்ம வாழ்க்கையே இப்படி இருந்து போய் தானே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். பிடிச்சிருந்துச்சுங்க, சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல கதை ஒன்று பார்க்குறேன். அது வரைக்கும் டரபோ பாய்.